வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்வென்ஷன் அப்படின்ற டாபிக் தான். ஸோ இதில் ஒரு நாலு டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னே நம்ம ஒரு பார் டிசைன் வேணும். ஸோ பார் டிசைனை ஷீட் மாடலாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் அப்படின்ற டாபிக் உள்ள போயிட்டு சுவிட்ச் டு பார்ட் அப்படின்ற டாப்பிக்கை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டேன். இந்த பிளேனை சூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணி பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். லைக் 200x200 ஈக்குவல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த லைனுக்கு ஈக்குவல் வந்து இங்கே இருக்கிற லைன் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் வேல்யூ என்ன வேணுமோ அதை இங்கே கொடுத்துக்குங்க. லைக் நான் 100 அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அகைன் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் நார்மல் 2. இப்போது 100x100க்கு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். சாரி, எஸ், பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஈக்குவல் டைமென்ஷன்ஸ் தான். ஸோ அகைன் வெரிஃபை பண்ணிக்கலாம், ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகே, தென் எக்ஸ்ட்ரூட் வேல்யூ வந்து 75 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பார்ட் டிசைன். ஸோ இந்த பார்ட்டை வந்து எப்படி நம்ம ஷீட் மாடலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஆப்ரேஷனுக்குள்ளே போயிட்டு கன்வெர்ட் டு ஷீட் மாடல் அப்படின்ற டாப்பிக்குள்ளே போனீங்கன்னா இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து ஷெல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஷெல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எந்த ஃபேஸை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபேஸ் தான் ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1mm திக்னஸில் இருக்குது. ஸோ என்னுடைய திக்னஸும் நான் இங்கே டிசைட் பண்ணிக்கிறேன். லைக் 3mm திக்னஸ். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது ஃப்ளாட்டன் அப்படின்ற டாபிக்குள்ளே போனோன்னா என்னுடைய ஆப்ஜெக்ட் எதுவுமே ஃப்ளாட்டன் ஆக மாட்டேது. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த ஒரு ஃப்ளாட்டரும் க்ரியேட் ஆகவே இல்லை. ஷீட் மாடல் அப்படின்னா ஃபுல்லாகவே ஃப்ளாட்டனாக க்ரியேட் ஆகிருக்கணும். ஸோ இதை டெல் பண்ணிக்கலாம். இது எப்படி ப்ராப்பராக ஷீட் மாடலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கன்வென்ஷன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ கன்வென்ஷன் டாபிக்குள்ளே போனவுடனே 4 டாபிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஜ் ரிப், ரிப் கனெக்ட், பெண்ட் அண்ட் கார்னர் ரிலீஃப். ஸோ 1x1 பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஜ் ரிப். எஜ் ரிப் அப்படின்றது வந்து இந்த எட்ஜஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா எட்ஜஸ்மே இது மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எஜ் 1, எஜ் 2, எஜ் 3 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டாது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். இது எதுக்காக ஒரே எட்ஜில் கிரியேட் பண்ணோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு 1x1 செலக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. எஜ் ரிப் அப்படின்ற டாப்பிக்குள்ளே கொடுத்துட்டு ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி 1x1 செலக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இது மாதிரி இப்போது செட் 1 மட்டும்தான் கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ செட் வந்து நிறைய கிரியேட் ஆகிருக்காது. இதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கேப் ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்டில் வந்து அந்த கேப்போட ஓப்பனிங் வேல்யூஸை வந்து இங்கே இன்புட்டாக கொடுத்துக்க முடியும். ஸோ அதை பிளைண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுடைய கேப் வேல்யூ வந்து என்ன வேணுமோ அதை கொடுத்துங்க. ஜஸ்ட் 4mm அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஈக்குவல் ஃபேஸஸும் எனக்கு வந்து அந்த 4mm வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் ஃபேஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். அகைன் கன்வென்ஷன் எஜ் ரிப். ஸோ 1x1 நீங்கள் அந்த எட்ஜஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செட் 1, செட் 2, செட் 3 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு செட்டாக கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவல் கேப்ஸை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும். லைக் இதோட வேல்யூ வந்து நீங்கள் 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த எஜ் ரிப்க்கான அடுத்த ஆப்ஷன் வந்து நீங்கள் 10. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் அந்த ரிலீஃப் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக தந்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் செட் 1, செட் 2 அண்ட் செட் 3. ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே செட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த சேஞ்சஸ். இது எல்லாமே டெலிட் பண்ணிக்கலாம். செட் 1 மட்டும் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. எல்லா எட்ஜஸும் இது மாதிரி கார்னர் ரிலீஃப் அதாவது எஜ் ரிப் எஜ் ரிப்பை வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே எஜ் ரிப் கிரியேட் பண்ணியாச்சு. ஓப்பனிங் வந்து கேப் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸோ உங்களோட கேப் வேல்யூ வந்து என்ன வேணுமோ அதை கொடுத்துங்க. ஸோ ஷீட் மாடல் திக்னஸ் 3mm இருக்குது.
4 mm. ஸோ 4 mm கொடுத்துட்டேன், ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கார்னர் ரிலீஃப் வந்து கிரேட்டாக இருக்கிறது தெரியும், சாரி எஜ் ரிப் வந்து கிரேட்டாக இருக்கிறது தெரியும், ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ கன்வென்ஷன், அதாவது இப்போ கன்வென்ஷனில் அந்த எஜ் ரிப் மட்டும் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரிப் கனெக்ட். ஸோ ரிப் கனெக்ட் அப்படின்றது என்னென்னா இந்த ரெண்டு எஜ்ஜ, அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து, அதாவது இது வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது, அதை வந்து கட் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி மடிக்கவே முடியும், அதாவது ஷீட் மட்டும் தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ரிப் கனெக்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த பாயிண்ட்க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ரிப் கனெக்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ரிப் கனெக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு தான் செலக்ட் பண்ணி ஆகணும். இதில் வந்து மவுஸை ட்ராக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் வந்து காட்டும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ் வந்து காட்டிகிட்ருக்கு. இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதோட கனெக்டிவிட்டி பாயிண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு அந்த கட் பண்ண போகிற லொக்கேஷன் எங்கே அப்படின்றத கேட்டிருக்கும். அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த இடத்துல ரிப் கனெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செட் 1, அதாவது ரிப் கனெக்ட் வந்து 1 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் ஆட் கேப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருக்கீங்கன்னா 0.5 x thickness அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக வேல்யூஸை கொடுத்துக்க முடியும். ஜஸ்ட் 4 mm அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். தென் இந்த அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. ஸோ எல்லாமே நீங்கள் இது மாதிரி ரிப் கனெக்டை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த கேப்பை வந்து, அதாவது இதை ஃபோல்ட் அன்ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக கிரியேட் ஆகும். பார்ட்டை வந்து சீட் மாடலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எஜ் ரிப் அண்டு ரிப் கனெக்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பார்ட்டை வந்து ஷீட் மாடலாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்த பாயிண்ட்டும் இதை மாதிரி காட்டிடுச்சு உங்களுக்கு. வெர்டெக்ஸ் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ரிப் கனெக்டில் பார்த்தீங்கன்னா 1 2, செட் 1 செட் 2 அப்படின்ற மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. செட் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக பிக் பண்ணவே செட் 3 தான் உங்களுக்கு எடுத்துக்கும். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி நெக்ஸ்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. தென் அகைன் லாஸ்ட் 1. இங்கே இருக்கு பாருங்க அந்த வெர்டெக்ஸ், தென் இங்கே இருக்கிற வெர்டெக்ஸ். ஸோ இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ரிப் கனெக்ட்டுக்கும், சாரி ஒவ்வொரு ரிப் கனெக்ட்டுக்கும் 1 by 1 நீங்கள் அந்த ஓப்பனிங்ஸை வந்து தந்துக்க முடியும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம 4 mm அப்படின்னு கொடுத்துருந்தோம். செகண்ட் 1க்கு எவ்வளோ ரிப் கனெக்ட் வேல்யூ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே கொடுத்துக்குங்க. 3 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இங்கே இருக்கிற ரிப் கனெக்ட் நம்பர் 3க்கு வந்து 2 கேப். ஸோ இதோட வேல்யூ வந்து 1 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். இதில் ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியும், இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ரிப் கனெக்ட் அண்ட் எஜ் ரிப் வந்து கிரியேட் ஆகிருக்கிறது தெரியும், ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, இதை டெல் பண்ணிடுறேன். ஸோ ப்ராப்பராக அந்த ஃப்ளாட் அண்ட் ஃபோல்ட் அண்ட் ஃபோல்டுன்னு நீங்கள் இதில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ எந்த ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ்டு ஃபேஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அந்த அன்ஃபோல்ட் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபோல்ட் அண்ட் ஃபோல்ட் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி கார்னர் ரிலீஃப், அதாவது எஜ் ரிப் அண்டு ரிப் கனெக்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் பார்ட் டிசைனை வந்து ஷீட் மாடலாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் ரெண்டு ஆப்ஷனும் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களால் பார்ட் டிசைனை ஷீட் மாடலாக கன்வெர்ட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். கன்வென்ஷனில் எஜ் ரிப், ஸோ இந்த ரெண்டு எஜ் ரிப் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். தென் பெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எஜ் பெண்ட் அப்படின்றது என்னென்னா, ஸோ எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்லட் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, அதாவது 3 mm நீங்கள் திக்னஸ் தந்திருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய பெண்ட் ரேடியஸாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பெண்ட் ரேடியஸ் கிரியேட் ஆகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா திக்னஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செட் 1 செட் 2 செட் 3 இருக்குது. இது எல்லா செட்டுமே ஒரே செட்டாக நீங்கள் கிரியேட் பண்ண அப்படின்னா செலக்ட் டெலிட் ஆல் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு 1 by 1 செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்லட் ரேடியஸ் வந்து கிரியேட் ஆகிறது தெரியும். ஸோ லைக் ஃபில்லட் மாதிரி தான், ஆனால் இது வந்து எஜ் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்வென்ஷனில் உங்களுக்கு வேணும் அப்படின்ற வேல்யூ வந்து இன்புட்டாக கொடுத்துட்டு நீங்கள் அந்த பெண்ட் ரேடியஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். லைக் 10 mm அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுத்தேன்னா அந்த இதில் எஜ் பெண்ட் கிரியேட் ஆகிருக்கிறது தெரியும். ஓகே,
தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கார்னர் ரிலீஃப். ஸோ எஜ் ரிப்பை கிரியேட் பண்ணலாம். அகைன் ரிமைனிங் இருக்க எட்ஜஸ் எல்லாமே நம்ம எஜ் ரிப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். சேம் இங்கேயும் அதே மாதிரி ரீப் கனெக்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம் ரீப் கனெக்ட். ஸோ கொஞ்சம் குயிக்காக பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். கார்னர் ரிலீஃப் அப்படின்றது என்னென்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வி நாச் அப்படின்ற டிஃபால்ட் கார்னர் ரிலீஃப் தான் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ கார்னர் ரிலீஃப் கிளிக் பண்ண உடனே அந்த வி நாச் வந்து கிரியேட் ஆகிறது தெரியும். ஸோ வி நாச் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கார்னர் ரிலீஃபை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக அதை செட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் அந்த அதுக்கான இண்டிவிஜுவல் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அந்த ஆப்ஷன் சாரி அந்த ஆப்ஷன் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ பிளேஸ்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா வீநாச் அப்படின்ற டாபிக் தான் இருக்குது. இதை வந்து நம்ம நோ கார்னர் ரிலீஃப் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சர்க்குலர், ரெக்டாங்குலர் ஆர் அபரவுண்ட் அப்படின்ற டாபிக் இருக்குது. ஸோ இதில் எனக்கு சர்க்குலர் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ சர்க்குலர் கொடுத்த உடனே இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீநாச் இருந்த இடத்துல வந்து சர்க்குலர் சர்க்குலர் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு தெரியும். இது வந்து கார்னர் ரிலீஃப். ஸோ இதுக்கான கார்னர் ரிலீஃபோட டைமென்ஷன்ஸை வந்து நீங்கள் திக்னஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் வேல்யூவாக கொடுத்துக்கலாம். பிளேஸ்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே தான் கொடுக்க முடியும், வேறு எங்கேயும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இப்போ என்னுடைய கார்னர் ரிலீஃப் பார்த்தீங்கன்னா 10, அதோட லீனியர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேல்யூஸ் என்ன வேல்யூ வேணாலும் நீங்கள் இன்புட்டாக கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க ரெக்டாங்குலர் ஆர் ஆபரண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ளாட்டன் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அது சேஞ்சஸ் தெரியும். ஸோ ஃபிக்ஸ்டு ஃபேஸ் இது இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டன் வந்து இப்படி கிரியேட் ஆகிருக்கிறது. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளாட்டன் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் நம்மளுடைய கார்னர் ரிலீஃப். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெக்டாங்குலர் கார்னர் ரிலீஃப் வந்து கிரியேட் ஆகிருக்கிறது. ஃபங்க்ஷன் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பார்ட் டிசைனை வந்து நீங்கள் ஷீட் மாடலாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்வென்ஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஷீட் மாடலாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.